ஒட்டு கேட்பு என்பது ஈரோடு சூரமட்டி நாடோடு அருகில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கே சுப்பராயன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், இந்தியாவில் சில பத்திரிகைகள் பிரதமரின் உண்மை தன்மையை மறைத்து அரசுக்கு இணக்கமாக செய்தியை வெளியிட்டு வருகிறது. மோடி அரசின் ஜனநாயக விரோத போக்கினை உலகின் புகழ்மிக்க பத்திரிகைகள் அமல்படுத்தியுள்ளது. தொலைபேசி ஒட்டுக்கேட்பு விவகாரத்தில் ஆளும் ஒன்றிய அரசு மெத்தன போக்கை கடைபிடித்து வருகிறது. இதை எதிர்த்து எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்ப கடமைப்பட்டுள்ளனர். தொலைபேசி ஒட்டுக்கேட்பு விவகாரத்தில் நீதி விசாரணை கமிஷன் அமைத்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகிறோம். வாக்களித்த மக்களையே தொலைபேசி வாயிலாக வேவு பார்ப்பது பெரும் கண்டனத்திற்கு உரியது. டீசல் பெட்ரோல் விலை அபரிதமான விலை ஏற்றத்தை குறித்து கேள்வி எழுப்பி வருகிறோம். இந்திய மக்களின் மன உணர்வை எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பவும் கடமைப்பட்டுள்ளனர். இதை எதிர்த்து கேள்வி எழுப்பிய எதிர்கட்சிகளின் உணர்வுகளுக்கு பதிலளிக்காமல் நாடாளுமன்றத்தை முடக்கியது இந்த ஆளும் விரோதம் மோடி அரசு. பொய்யை மட்டும் பரப்புகிறது. அரசின் மீதான வெறுப்பு காரணமாக எதிர்கட்சிகள் பொய் பிரச்சாரம் செய்வதாக மோடி அரசு கூறி முரட்டு பிடிவதம் பிடிக்கின்றனர் என்கின்றது. மோடி அரசின் மக்கள் விரோத செயலை வெளிப்படுத்திய தன்னார்வலர்கள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோரை சிறையில் அடைத்து துன்புறுத்துகிறார்கள். மேகதாது அணையை பொறுத்தவரையில் 4 அடி அணை எப்படி தடுப்பணையாக முடியும்? ஆகவே உச்ச நீதிமன்றம் இது குறித்து முழுமையாக விசாரிக்க வேண்டும். மேட்டூர் அணையின் காவிரி நீரை அந்தியூர், பவானி, ஏரி, குளம், குட்டைகளில் நிரப்பி கடலில் கலப்பதை தடுத்திட வேண்டும். மத்திய அரசு மக்களின் நம்பிக்கைக்கு விரோதமாக செயல்படுகின்றன. எனவே மக்களின் நம்பிக்கைக்கு விரோதமான மோடி அரசு 1 நிமிடம் கூட ஆட்சியில் நீடிக்கக்கூடாது. மக்கள் நம்பிக்கை பெற மீண்டும் தேர்தலில் போட்டியிட வேண்டும். மக்கள் தேடி மருத்துவம் என்ற திட்டம் வரவேற்கத்தக்கது. இத்திட்டத்தில் உட்கட்டமைப்புகளை முழுமை பெற செய்ய வேண்டும். இதில் பயன்படுத்தும் ஆசா பணியாளர்களை பணி நிரந்தனம் செய்து 15,000 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும். மக்கள் நல்வாழ்வு அமைச்சர் மருத்துவமனைகளில் அவுட்சோர்சிங் முறை கைவிடப்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும். நகரங்களில் மக்கள் எண்ணிக்கை பெருகி அதன் காரணமாக உள்ளாட்சி அமைப்புகளின் பணிபுரியும் சுகாதாரத்துறையினர் வேலைப்பழு அதிகரித்துள்ளது. பெரிய நகரங்களில் சுகாதாரத்துறையினர் எண்ணிக்கையை பெருகிட வேண்டும். முறைகேடுகளை செய்வதற்காகவே திட்டங்கள் தீட்டிய அரசு அதிமுக அரசு. ஈரோடு மாவட்டம் பவானி ஆற்றில் கட்டப்பட்டு வரும் தடுப்பணைகளை தமிழக அரசு நிறுத்தி விசாரணை மேற்கொள்ள வேண்டும். உள்ளாட்சி பணிகளை தனியாருக்கு தமிழக அரசு கொடுக்க கூடாது எனத்தார். உண்மையை மூடி மறைத்து விசாரணைக்கு உட்படாமல் மூடி மறைத்து கொண்டுள்ள இந்த மோடி அமைச்சரவையின் குற்றத்தன்மை மக்கள் முன்னர் அம்பலப்பட்டுவிடும் என்பதால் கூட்டு விசாரணைக்கு மோடி சர்க்கார் பயப்படுகிறது. நாடாளுமன்ற விவாதத்திற்கும் பயப்படுகிறது. ஊடகங்களின் மூலம், விவாதங்களின் மூலம் பல விஷயங்கள் அம்பலமாகும் என்று அச்சப்படுகிறார். எனவே மக்கள் நம்பிக்கையோடு வாக்களித்து தேர்வு பெற்றுள்ள இந்த அமைச்சரவை மக்களின் நம்பகத்தன்மைக்கு முற்றிலும் விரோதமான முறையில் நடந்து கொண்டுள்ளது. எனவே இந்த அரசாங்கம் 1 நிமிடம் கூட பதவியில் நீடிக்க தகுதியற்றது. மக்களின் நம்பிக்கைக்கு விரோதமான முறையில் வாக்களித்த மக்களையே வேவு பார்க்கின்ற ஒரு சர்க்கார் நீடிக்கக்கூடாது. ஒரு தார்மீக நெறி உணர்ந்தவர்கள் என்றால் உடனடியாக அமைச்சரவையை விட்டு வெளியேறிக்க, அமைச்சரவையை ராஜினாமா செய்து மக்களின் மறு ஆணையை கோர வேண்டும். மீண்டும் மக்கள் தங்களை அங்கீகரிக்கிறார்களா என்பதற்கு மக்களின் ஆதரவு இருக்கிறதா என்பதை கண்டறிய தேர்தலை சந்திக்க வேண்டும். அதற்கு மோடி சர்க்கார் தயாராக இல்லை. எனவே நாடாளுமன்றத்தை முடக்கிய குற்றவாளி, முதல் தர குற்றவாளி